பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் கண் வணக்கம். என் பெயர் ஆயே ஹென்றி ரமேல். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொன்மாந்தரை ஊராட்சி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். தமிழ் முற்றம் 47ஆவது கிழமை. இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அரிய வகை பறவைகள் அழிவதற்கான காரணம். பறவைகள் மட்டும் இல்லைங்க, உலகத்தை வாழ்ற எல்லா உயிரினங்களும் தாங்க அழிஞ்சுக்கிட்டே வருது. மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினமே அழியுது. மரம், செடி, கொடி, பூச்சி, புழுக்கள், பறவைகள் எல்லாமே தான் அழியுது. இப்போ நம்ம கடையில் போய் காய்கறி வாங்குறோம்னா அதில் புழு பூச்சியெல்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி மருந்து வச்சு அழிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அந்த பூச்சி புழுவை நம்பியே சில பறவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? உங்களுக்கு காய்கறி வேணுமா இல்லை பறவைகள் வேணுமா? இதே நம்ம சாலை ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மரம் ஓரத்தில் நம்ம சாலை ஓரத்தில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு சாலையை பெருசாக்குவோம். ஆனால் அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்கிற பறவைகள்லாம் எங்கெங்கே போகும்? உங்களுக்கு சாலை வேணுமா இல்லை அந்த பறவைகள் வேணுமா? நீங்கள் இங்கேருந்து அந்த ஊருக்கு நான் வேகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்க மரம், செடி, கொடி, மலை, குளம், குட்டை எல்லாத்தையுமே சமப்படுத்தி இங்கேருந்து நம்ம ஒரு ரோடு அமைச்சு அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த காட்டில் வர பிற உயிரினங்கள்லாம் எங்கெங்கே போகும்? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு வேகமாக போகிறது முக்கியமா இல்லை அந்த பிற உயிரினங்கள் முக்கியமா? நீங்கள் இப்போ வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே நம்ம ஊருக்குள்ளே இடம் இல்லை, என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க காட்டில் போய் மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு அங்கே ஒரு வீடை கட்டுவோம். அப்போ அங்கே மரத்தெல்லாம் வெட்டும் போது எத்தனை பறவைகள் அங்கே இருக்கும்? அதோட இருப்பிடத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னா அந்த பறவைகள்லாம் எங்கெங்கே போகும்? மனிதன் தனக்குத்தான் இந்த உலகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நாமும் இந்த உலகத்தில் ஒரு அங்கம்தான். மனிதனுக்கு எவ்வளோ உரிமை இந்த உலகத்தில் வாழ இருக்குதோ அதே உரிமை அந்த பறவைகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இருக்குங்க. அதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லா உயிரினங்களும் பிழைச்சிக்கும். இல்லைனா எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சுதாங்க போகும். இப்போ டைனோசரோட எலும்பெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி போயிடுச்சுன்னா இன்னும் வர காலத்தில் வர ஆராய்ச்சியாளர்கள்லாம் சிங்கம், புலி, கரடி, யானை இது மாதிரி எல்லா பிற உயிரினங்களையுமே ஏன் பறவையை கூடயுமே தோண்டி தோண்டி தாங்க எடுக்க நிலமை வரும். இதை எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தாங்க நம்ம பூமி செழிப்பாக வளரும். நீங்கள் எல்லாருமே இப்படியே போனீங்கன்னா நம்ம பூமி வளரவே வளராது. உங்கள் இருப்பிடத்தை வந்து ஒருத்தவங்க இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கும் கோபம் வரும், ஏன் என்னோட இருப்பிடத்தை இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டைக்கு போவோங்க. ஆனால் விலங்குகள்லாம் என்னங்க பண்ணும்? நம்ம குறைந்தபட்சமாகவும் நம்ம தீனியை, அதாவது நம்ம சாப்பிட்ற தீனியெல்லாம் யாராவது பிடுங்கி சாப்பிட்றாங்களா? இல்லை இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டில் குறைந்தபட்சமாகவும் கொஞ்சம் தானிய வகைகளும் இல்லைன்னா தண்ணியும் நம்ம வீட்டில் வச்சோம்னா சில பறவைகள்லாம் வந்து அதையாவது சாப்பிட்டு போகும். நம்ம தாங்க இதில் நிறையா உயிரினங்களை அழிச்சிடுறோம். நீங்களும் நானுமே நிறையா உயிரினத்தை அழிச்சிடுறோம், நம்மளே காரணமாக இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா சிலவற்றை நம்ம தெரிஞ்சே பண்ணுறோம், சிலவற்றை நம்ம தெரியாமலே பண்ணிடுறோம். அதனால நிறையா உயிரினங்களை அழிஞ்சு போயிருதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மரம் வளர்க்க இடம் இருந்தால் ஒரு வேப்ப மரம் வளர்த்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா இந்த உலகமே நல்லா இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம், பறவைகளை காப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.